திருவட்டார் அருகே தாய்மாமாவை சுத்தியலால் அடித்துக் கொன்ற தொழிலாளி கைது. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரை அடுத்த செங்கோடி சதவளித்தோப்பைச் சேர்ந்தவர் ஸ்டான்லி அருள்தம்பி, வயது 64. மர வியாபாரியான இவருடைய மனைவி சரோஜாம். இவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். மகள்களுக்கு திருணமாகிவிட்டது. மகன் வெளிநாட்டில் வேலை பார்த்து வருகிறார். சான்லி அருள்தம்பியின் அக்காள் குளோரிபாயின் மகன் செல்வன் ஜெபகுமார், வயது 41. மண்விளை கல்லன்குழி என்ற இடத்தில் வசிக்கும் இவர் ரப்பர் பால் வெட்டும் தொழில் செய்து வருகிறார். மனைவி மகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக செல்வன் ஜெபகுமார் தனியாக வசித்து வருகிறார். மேலும் ஸ்டான்லி அருள் தம்பிக்கும் அவரது உறவினர்களுக்கும் சொத்து சம்பந்தமாக வழக்கு கோர்ட்டில் நடந்து வருகிறது. இதில் ஸ்டான்லி அருள் தம்பிக்கு எதிராக செல்வன் ஜெபகுமார் செயல்பட்டு வந்துள்ளார். இது தொடர்பாக அவர்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று மதியம் வழக்கு தொடர்பாக ஸ்டான்லி அருள் தம்பி தக்கலை கோர்ட்டுக்கு சென்றுவிட்டு மனைவி சரோஜத்துடன் வீடு நோக்கி வந்தார். வரும் வழியில் மேல்புறத்தில் உள்ள ஒரு துக்க நிகழ்ச்சிக்கு மனைவியை அனுப்பி வைத்தார். பின்னர் ஸ்டான்லி அருள்தம்பி மண்விளை கல்லன்குழி பகுதியில் சென்றபோது அவரை செல்வன் ஜெபகுமார் வழிமறித்து சொத்துக்காக எங்கோ செல்கிறாய் என கூறி ஆபாச வார்த்தைகளால் திட்டியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இதில் ஆத்திரமடைந்த செல்வன் ஜெபகுமார் சுத்தியலை எடுத்து ஸ்டான்லி அருள்தம்பியின் முகத்தில் மாறி மாறி சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சாய்ந்த ஸ்டான்லி அருள் தம்பியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக தக்கலை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் திருவட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்வன் ஜெபகுமாரை தேடினர். இந்த நிலையில் அவர் வேர்க்கிளம்பி பகுதியில் பதுங்கியிருந்த கிடைத்த தகவலைத் தொடர்ந்து போலீசார் அவரை விரைந்து சென்று மடக்கி பிடித்து கைது செய்தனர். பட்டப்பகலில் தாய்மாமாவை சுத்தியலால் அடித்துக் கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.